தி சென்னை சில்க்ஸ் மற்றும் ஸ்ரீ தங்கம் ஜுவல்லரி வழங்கும் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் நேரடி ஒளிபரப்பு. இந்நேரடி ஒளிபரப்பை வழங்குபவர்கள் தி சென்னை சில்க்ஸ் மற்றும் ஸ்ரீ தங்கம் ஜுவல்லரி. இணைந்து வழங்குபவர்கள் விபிஎம்எம் மகளிர் கல்வி குழுமம், இறைபணியில் என்றென்றும் விபிஎம், மக்கள் சேவையில் இந்தியன் பேங்க், இறைபணியில் என்றென்றும் கேபிஎன் டிராவல்ஸ் இந்தியா லிமிடெட் சேலம், கேபிஎன் ஸ்வீட் பார்சல் சர்வீஸ். கான்டாக்ட் நம்பர் 0427222222 மற்றும் இறைபணியில் என்றென்றும் ஏஏசி நெய், எஸ்யுஎஸ் மாவு, பூர்ண கும்பம், நவதீபம் விளக்கேற்றும் எண்ணெய், நல்லி சின்னசாமி செட்டி, என்றும் இறைபணியில் ஆங்கிடைன் பிளே சிஸ்டம் அண்ட் சயின்ஸ் பார்க். நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குபவர்கள் என்றும் இறைபணியிலும் சமூக பணியிலும் தில்லை அகாடமி சேலம், தேவதாஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். தி சென்னை சில்க்ஸ் ஆனுவல் டிஸ்கவுண்ட் சேல் ஏப்ரல் 1 முதல். தி சென்னை சில்க்ஸ். முனைவர் விபிஎம் சங்கர் தலைமையில் முனைவர் பழனிசெல்வி சங்கர் வழிகாட்டுதலில் விபி முத்தையா பிள்ளை மீனாட்சி அம்மாள் மகளிர் கல்வி குழுமம் கிருஷ்ணன் கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர், விபிஎம்எம் ஐடி பார்க், விபிஎம்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், விபிஎம்எம் பொறியியல் கல்லூரி, விபிஎம்எம் கல்வியியல் கல்லூரி, விபிஎம்எம் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, விபிஎம்எம் செவிலியர் கல்லூரி, விபிஎம்எம் ஆர்கிடெக்சர் கல்லூரி, விபிஎம்எம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி, விபிஎம்எம் ஏரோ கிட்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல், இவற்றுக்கெல்லாம் சிகரமாக விபிஎம்எம் மெடிக்கல் பவுண்டேஷன். எல்லாம் நிறைந்தது மகளிர் கல்விக்கான சிறந்தது விபிஎம்எம் மகளிர் கல்வி குழுமம் கிருஷ்ணன் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர். தொலைபேசியில் 0456328911, 0456328911. வாருங்கள் பெண்களை, ஜெயித்து காட்டுவோம். பசுமை புரட்சிக்கு உத்திடுகிறோம். கிசான் கிரெடிட் கார்டுகள், விவசாயத்திற்கு நகை கடன், பயிர்கடன், பயிர் காப்பீடு, விவசாய உபகரண கடன். உங்கள் இந்தியன் வங்கி. இந்தியன் வங்கியின் ஸ்மார்ட் கிட் சந்திப்பு வங்கி கணக்கு உங்கள் குழந்தை விரும்பும் எதிர்காலம் செழுமையாக வளர்ந்து வழங்க வழிகாட்டுகிறது. இந்தியன் பேங்க் ஸ்மார்ட் கிட், ஏடிஎம், டெபிட் கார்டு, காசோலை புத்தகம், இன்டர்நெட் வங்கி சேவை, பண பரிமாற்றம். உங்கள் மொபைல் போன் மூலம் உடனடியாக பண பரிமாற்றம் செய்யலாம். வங்கிகளுக்கு இடையேயான மொபைல் பண மாற்ற சேவை. உங்கள் இந்தியன் வங்கி. என் கையால நீ எப்போ சுட்டு கொடுப்பேன், நீ முறுக்கு டேஸ்டா ஸ்வீட்டும் செஞ்சு கொடுப்பேன். ஏசி நெய் ஊறுக வைக்கும் சுவை மனசுல. குழந்தைகளின் விளையாட்டு வெறும் விளையாட்டல்ல. ஆகவே ஆங்கிடைன் பிளே எக்யூப்மெண்ட் நிறுவனம் தரமான விளையாட்டுப் பொருட்களை மிக கவனமாக தயாரித்து நம் குழந்தைகளின் பாதுகாப்பான விளையாட்டை உறுதி செய்கிறது. சின்னஞ்சிறு குழந்தைகள் விளையாடும் இன்டோர் பிளே எக்யூப்மெண்டை காரியம் இல்லாத பிளாஸ்டிக் விளையாட்டுப் பொருட்களை இறக்குமதி செய்து மழலையர் பள்ளி மற்றும் சிறார் பள்ளி குழந்தைகளின் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகிறது. அறிவியலை எளிய முறையில் புரிய வைக்கும் அறிவியல் பூங்காக்களை நமது ஆன்கிடைன் நிறுவனம் பல்வேறு பள்ளிகளுக்கும் அமைத்து கொடுத்திருக்கிறது. அறிவியல் ஆசான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஆன்கிடைனின் அறிவியல் பூங்காவை திறந்து வைத்து பாராட்டியுள்ளார் என்பதை பகிர்ந்து கொள்ள பெருமைப்படுகிறோம். நமது ஆன்கிடைன் நிறுவனம் தயாரித்துள்ள போர்ட்டபிள் டீச்சிங் எய்ட்ஸை ஆசிரியர்கள் வகுப்பறைக்குள்ளேயே அறிவியல் கோட்பாடுகளை செய்து காட்ட வசதியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு சந்தம் கரைகளிலே அவள் ஓவியம்
பூரண கும்பம் நவதீப விளக்கேற்றும் எண்ணெய். சர்வ தோஷங்கள் நீங்க, இறையருள் பெருக, விளக்கு ஏற்றுவீர். 9 வகை எண்ணெய் வகைகளுடன் தயாராகும் பூரண கும்பம் நவதீப விளக்கேற்றும் எண்ணெய். வியாபார விசாரணைகளுக்கு 9894106565. 82 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க எஸ்விஎஸ் மாவு வகைகள். கடலை மாவு, கோதுமை மாவு, அரிசி மாவு, கேப்பை மாவு, சம்பாரவை, முறுக்கு மாவு, கேப்பை புட்டு மாவு, இடியாப்பம் புட்டு மாவு, உளுந்தம் பருப்பு வகைகள் வாங்கி பயன்பெறுங்கள். வணிக விசாரணைகளுக்கு 9080999009. தென்னகத்தின் அதி நவீன முதல் தரமான மருத்துவமனை தேவதாஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மதுரை. அதி நவீன தொழில்நுட்பத்துடன் உயர் மருத்துவ உபகரணங்களை கொண்டு செம்மையாக செயல்படும் தனிச்சிறப்பு வாய்ந்த தேவதாஸ் இருதய மையம், தோல் மற்றும் அழகு சிகிச்சைகளுக்கான அதி நவீன லேசர் கருவிகளுடன் செயல்படும் சான்ஷே காஸ்மெட்டிக் சென்டர் மற்றும் அனைத்து விதமான மருத்துவ சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் மிகவும் குறைந்த செலவில் 24 மணி நேரமும் வழங்குகிறது தேவதாஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மதுரை. உலகமெல்லாம் அன்பு நெறி தழைக்க அன்னை ஆதிசக்தி மீனாட்சி என்னும் அரும் தாயாக அவதரித்து வந்து இந்த பூ உலக மாந்தர்தம் பாவ வினைகளை போக்கி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்கி உலகமெல்லாம் அன்பு நெறி பெருகி உலகமெல்லாம் அருள் நெறியில் மூழ்கும் வண்ணம் அவள் தன்னுடைய பேரருள் கருணையை காட்டி மனக்குறைகள் நீங்கி மனிதம் மேம்பட்டு வாழவும் ஆன்மாக்கள் ஒவ்வொன்றும் தெய்வ திருவருள் நினைவோடும் அருளோடும் ஆசையோடும் மாண்புடன் வாழ்ந்து தழைக்க அன்னை அவதரித்து வந்த பூமி அல்லவா இந்த மதுரை. அந்த தாயின் பேரருள் கருணையால் அவள் மகவாக பிறந்து மங்கையாக வளர்ந்து அவளின் வாழ்க்கையின் பல அரிய பெரிய சாதனைகளை பெண்ணுலகத்திற்கு ஒரு உதாரணமாக காட்டி ஆட்சி என்பதற்கு ஒரு அடையாளமாக மீனாட்சி விளங்கினாள். பாலகி என்று சொல்லுகின்ற நிலையிலே ஒரு குழந்தை நிலையினுடைய வளர்ச்சிகளை எல்லாம் அவள் வாழ்ந்து காட்டினாள். எல்லாம் கடந்து ஈசனை தன் இணைய துணையாக்கிக் கொள்ளுகின்ற அந்த வைபவத்தின் மூலம் மனித குலத்தினுடைய பாகுபாடான சிந்தனைகள் யாவற்றையும் அகற்றி உள்ளவன் இல்லாதவன், படித்தவன் படிக்காதவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற எல்லா நிலைகளையும் புறந்தள்ளி மானுடத்தை தன்னுடைய பயமாக்கிக் கொண்டு தர்மம் செழிக்கவும் ஆன்மாக்கள் உய்தி நிலை அடைந்து நன்மை பெறவும் மன அழுக்குகளும் வாழ்க்கையின் துயரங்களும் நீங்கி மனிதம் மேம்பட அன்னை ஆதிசக்தி லலிதா திரிபுர சுந்தரி மீனாட்சி என்னும் பேரருள் கொண்டு இந்த மண்ணில் அவதரித்தாள். அவள் மீனாட்சி என்று சொல்லுகின்ற பெருமைக்கு மீன் தான் ஈன்ற முட்டைகளை தன் கண்ணின் பார்வையாலேயே குஞ்சுகளாக பொறிக்க செய்து அவை நீந்தி நீந்தி வருகின்ற அருட்காட்சியை தன் கண்களால் கண்டபடியே அவற்றை வளர்க்கின்ற பொறுப்பை ஏற்கிறாள். அவள் கண்களே மீனின் கண்களைப் போல் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகின்ற நிலை தாண்டி அன்னை மீனாட்சியினுடைய கண்கள் யோக நிலையின் கண்கள், நிலை பெற்ற கண்கள், குளிர்ச்சியுடைய கண்கள். யோக நிலையிலே மனிதன் விருப்பு வெறுப்பு வேண்டியது வேண்டாதது உள்ளது இல்லாதது என்ற எல்லா நிலைகளையும் கடந்து அன்பு மயமாக அருள்மயமாக ஒரு யோகியின் பார்வையாக யோக நிலையில் இருப்பவர்களின் பார்வையாக அன்னை மீனாட்சியின் அருட்பார்வை அமைந்திருக்கிறது. அது உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அம்மா என்று தன்னை நோக்கி வேண்டுகின்ற அத்துணை பேருக்கும் அருளை வாரி வழங்குகின்ற நிலைத்த பார்வை, நிறைவான பார்வை, நேரிய பார்வை, கனிந்த பார்வை, கருணை பார்வை,
கசிந்த பார்வை அம்மாவின் அந்த அருள் பார்வைதான். இன்றைய மீனாட்சி என்னும் இந்த மதுரை எம்பதியிலே விற்றிருந்து கோலோட்சி ஆளுகின்ற செங்கோலாட்சியை செலுத்துகின்ற அன்னை, அந்த தெய்வம் தனக்கு தானே நடத்தி கொள்ளும் இந்த திருமண வைபவத்தை தன் பிள்ளைகள் யாவரும் சூழ்ந்து வந்து காண ஒரு பெரிய வாய்ப்பை தந்திருக்கிறாள். அன்னையின் திருமணம் என்பது ஒரு சாதாரண திருமண நிகழ்ச்சி அல்ல. மனங்களுக்கு மகிழ்ச்சி, மன வாழ்க்கை என்னும் அருள் நிகழையின் மூலமாக பேதங்களற்ற, பாகுபாடுகளற்ற வாழ்க்கையின் இது நிகழுமோ நிகழாதோ என்ற ஏக்கங்களில் வாழுகின்ற, ஏமாற்றங்களில் வாழுகின்ற மனித மனங்களை எல்லாம் மகிழ்வுறுத்தி, மனம் தேற்றி, ஆன்மாக்களை கடைத்தேற்றும் ஒரு அரிய வாய்ப்பாக இந்த மன நிகழ்ச்சி. இங்கே ஈசனும் இறைவியுமாக தருகின்ற இந்த அருட்காட்சி உலக உயிர்குலத்திற்கு ஆணும் பெண்ணுமாய், அருளும் பொருளுமாய், நன்மையும் தீமையுமாய், மகிழ்ச்சியும் துன்பமுமாய், வருகையும் போகலுமாய், வாழ்வில் என்னென்ன உண்டோ அத்தனை இரண்டுகளும் இந்த உலக படைப்பிலே இருக்கிறது. அத்தனை இரண்டு படைப்புகளின் அடையாளம்தான் ஈசனும் இறைவியும். அவர்களுடைய இந்த திருமணம் என்பது மூன்று நிகழ்வுகளை நமக்கு காட்ட இருக்கின்றன. ஒன்று, இந்த திருமணம் நிகழ்கின்ற நேரத்தில் யார் யாரெல்லாம் அன்னையின் அருட்காட்சியை பார்த்தபடியே அம்மா என்னுடைய இந்த துன்பம் நீங்க அருள் செய், அம்மா எனக்கு இந்த ஒரு வாழ்வை அமைத்துக் கொடு, அம்மா என்னுடைய மனம் நினைக்கின்ற இந்த வாழ்வில் நான் வாழ்வதற்கு எனக்கு வழிகாட்டு என்று எதை நினைத்துக் கொள்ளுகிறார்களோ அந்த நிகழ்வுகளை அப்படியே நடத்தி தருவாளாம் இந்த அன்னை மீனாட்சி. அதோடு மட்டுமல்ல, தான் செய்துவத்த அத்தனை பொருள்களையும் அம்மா இதை கொடு எனக்கு உணவுக்கு, அம்மா இந்த துவையலை கொடு, இந்த கூட்டை கொடு, இந்த பொரியலை கொடு, இந்த உடையை கொடு, இந்த பாயசத்தை கொடு, கேட்க தெரியாது, அம்மா எல்லாத்தையும் நீ கொடுமா என்று கேட்கிற அந்த பிள்ளைக்கு இதை கொடு அதை கொடு என்று விவரமாய் கேட்க தெரியாததால் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து கலந்து ஊட்டுகிற தாயை போல கேட்டதையும் கொடுப்பாள், கேட்க மறந்ததே கேட்க தெரியாததையும் அன்னை வாரி வழங்குவாளாம் இந்த திருமண நிகழ்வு நாளிலே. இந்த திருமண நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிற பொழுது அன்னை வாரி வாரி அருளை கொடுக்கின்ற அற்புதம் இன்றைக்கு இங்கே நிகழும் என்று திருவிளையாடற் புராணம் நமக்கு எடுத்துரைக்கிறது. The Chennai Silks in annual discount sale, April 1 mudal. The Chennai Silks. பசுமை புரட்சிக்கு முத்திடுகிறோம். கிசான் கிரெடிட் கார்டுகள், விவசாயத்திற்கு நகை கடன், பயிர்கடன், பயிர் காப்பீடு, விவசாய உபகரண கடன், உங்கள் இந்தியன் வங்கி. இந்தியன் வங்கியின் ஸ்மார்ட் கிட்ஸ் சேவிங்ஸ் வங்கி கணக்கு உங்கள் குழந்தை விரும்பும் எதிர்காலம் செழுமையாக வளர்ந்து வழங்க வழிகாட்டுகிறது. இந்தியன் பேங்க் ஸ்மார்ட் கிட்ஸ், ஏடிஎம், டெபிட் கார்டு, காசோலை புத்தகம், இன்டர்நெட் வங்கி சேவை, பண பரிமாற்றம். உங்கள் மொபைல் போன் மூலம் உடனடியாக பண பரிமாற்றம் செய்யலாம். வங்கிகளுக்கு இடையேயான மொபைல் பணமாற்ற சேவை உங்கள் இந்தியன் வங்கி. 82 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க எஸ்விஎஸ் மாவு வகைகள், கடலை மாவு, கோதுமை மாவு, அரிசி மாவு, கேப்பை மாவு, சம்பாரவை, முறுக்கு மாவு, கேப்பை புட்டு மாவு, இடியாப்பம் புட்டு மாவு, உளுந்தம் பருப்பு வகைகள் வாங்கி பயன்பெறுங்கள். வணிக விசாரணைகளுக்கு 9080999009. வளங்களையும் வாழ்வையும் வாரி தருகின்ற அன்னை ஒருபுறம் என்றார் ஈசன் என்ன செய்வாராம்,
அவள் கொடுப்பவள், இவர் எடுப்பவராம். என்ன எடுப்பார்? நம் வினைகளையும் வேதனைகளையும் இயலாமைகளையும் ஏக்கங்களையும் கண்ணீரையும் கவலையையும் அச்சத்தையும் அறியாமையும் அகற்றுவார். அதனால்தான் தாய் மீனாட்சி ஆதிசக்தி சொல்லுகிறாள், நான் அம்மா இருக்கிறேன், தடம் மாறாதே. நான் அம்மா இருக்கிறேன், தடுமாறாதே. நான் அம்மா இருக்கிறேன், கலங்கி நிற்காதே. நான் அம்மா இருக்கிறேன், ஐயப்படாதே. நான் அம்மா இருக்கிறேன், ஆணவம் கொள்ளாதே. நான் அம்மா இருக்கிறேன், அழுது புலம்பாதே. கண்ணை திறந்து கொள். உன் கண்ணிலே உன் கண் என் கண்ணை பார்ப்பதாக, உன் மனம் என்னை பார்ப்பதாக, உன் ஆன்மா என்னை பார்ப்பதாக. உன் பார்வையை உன் மனதை என்பால் திருப்பு. கண்ணை திறந்து கொள். அம்மா என்னை உன் கண்ணில் உன் மனதில் இருத்திக்கொள் என்று அவள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறாள். அம்மா நான் என்றும் எப்போதும் துணை இருக்கிறேன் என்ற நினைவும் நிறைவும் உன்னில் இருந்தால் எந்த வினைகளும் உன்னை அணுகாது. எந்த வினைகளும் உன்னை அணுகாமல் காக்கவே தாய் நான் இந்த பூமியில் இந்த கங்கையும் ஈசனின் திருமுடியில் அமைந்த நிலவிலிருந்து பொழிந்த அமுதமும் ஒன்று சேர்ந்த அந்த இனிய மதுரமான மதுரையிலே நான் படைத்த என் பிள்ளைகளை காக்க வழிநடத்தி வலிமை சேர்க்க இதோ மதுரை என்பதை வந்திருக்கிறேன் என்று பல நூற்றாண்டுகளாக பல மன்னர்களால் பல கொடையாளர்களால் பல இறை அன்பலர்களால் பல சித்தர்களால் பல ஞானிகளால் பல முனிவர்களால் இந்த பூமி மகிமைப்படுத்தப்பட்டு மண்ணுக்கும் மனதுக்கும் மனிதகுலம் தெய்வத்திருவருள் ஒன்றையே துணையாக கொண்டு வாழும் நெறிகாட்டி அன்னை மீனாட்சி இந்த பூமியில் ஆட்சி செய்தாள். அவளின் ஆட்சி செங்கோல் ஆட்சி, அந்த சிறந்த ஆட்சி பெண்மையின் ஆட்சி, பெண்ணுக்கு பெருமை சேர்க்கும் அத்தனை காரியங்களையும் அன்னை ஆதிபராசக்தியாம் லலிதா திரிபுர சுந்தரி அன்னை செய்திருக்கிறாள். இந்த தாய்க்கு பச்சை நிறம் என்பது அழகு நிறம். இந்த பச்சை நிறம் மீனாட்சியினுடைய தனித்துவமான நிறம். இது இன்னொரு இடத்திலும் மட்டுமே உண்டு. எங்கே? கைலாய மலையிலே மனதின் வடிவாக விளங்குகிறதே மானசரோவர் என்ற ஏரி, அந்த குளத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் அன்னையின் அருள் வடிவாம் பச்சை நிறத்தோடு விளங்கும். பிறகு எந்த இடத்திலும் அன்னையின் பேரருள் வடிவம் பச்சை வடிவமாக இல்லையாம். அவள் அருளின் வடிவமாயிருந்து கொடுக்கின்ற அந்த தாய் ஈசன் தன்னுடைய அடியார்களின் வினைகளை எல்லாம் எடுக்கின்ற பணியை செய்வதற்கு அவர்கள் திருமண வைபவம் என்ற ஒரு அருள் நிகழ்வை தாங்களாகவே விரும்பி வந்து இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தெய்வ அவதாரங்கள் பூமியில் நிகழ்கின்ற காலம் என்பது மனிதகுலம் சஞ்சலத்திலும் சங்கடத்திலும் சரிவிலும் சபலத்திலும் சந்தேகத்திலும் வாழ்கின்ற வாழ்வின் அர்த்தம் புரியாமல் வாழ்கின்ற கொடுமை நிகழ்ந்த காலங்களில்தான் தெய்வ அவதாரங்கள் நிகழும். எங்கோ ஒரு அசுரன், எங்கோ ஒரு அரக்கன், அவனை அழிக்க அவன் வாழ்வை உணர்த்த அவன் மூலமாக தேவதேவர்களையும் மனிதகுலத்தையும் மேன்மைப்படுத்த அவதாரம் நிகழும். ஆனால் கலியுகம் என்பது கடவுள் சிந்தனையை வளர்க்க முடியாத யுகம், கண்ணீரையும் கயமையும் நிறைந்த யுகம். இந்த கலியுகத்தினுடைய சனியுகத்தினுடைய காலத்தில் தெய்வ நினைவுகளை மனிதன் வைத்திருந்தால் அவனும் அவன் குடும்பமும் தலைமுறை தலைமுறையும் மேன்மையுடன் வாழ முடியும். ஆனால் கடவுள் சிந்தனை அத்தனை சுலபமாக இந்த யுகத்து மனிதர்களிடம் நெருங்கிவிட முடியாதாம். அதனால்தான் தெய்வ அவதாரங்களின் நிகழ்வுகள் சத்தமில்லாமல் நிகழ்ந்து கொண்டிருக்கும். தெய்வ காட்சிகளை அருமையாக நாம் காண்பதற்கான ஒரு வாய்ப்பும் கூட இதுபோன்ற நிகழ்வுகளின் மூலமாகத்தான் கிடைக்கும். எல்லா இடங்களிலும் வைபவங்கள் உண்டு, எல்லா திருக்கோயில்களிலும் அற்புதமான நிகழ்வுகள் உண்டு. இதோ எங்கே நம்முன்னே ஈசனும் இறைவியுமாய் ஒரு அற்புதமான திருமண நிகழ்வுக்காக நம்முன்னே அமர்ந்து காட்சி தருகின்ற இந்த நிலையில் அந்த திருமண வைபவத்தை ஈசனும் இறைவியும் மங்கள நான் போற்றி மணமாலை சூட்டி தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற நிலைக்கு சார்பாளர்களாக இரண்டு சிவாச்சாரியார்கள் அமர்ந்திருக்கிறார்கள். திருமண நிகழ்வுக்குரிய அந்த மணநாள்
திருமண நிகழ்வுக்குரிய அந்த சீர்தட்டாக இதோ இப்பொழுது மங்கள நானோடு அன்னையின் திருமுன்னர் நிறுத்தப்படுகிறது. வேத கோஷங்களை சிவாச்சாரியார்கள் முழங்குகின்றார்கள். இந்த வேதங்கள் நமக்கு சொல்லுகின்ற அற்புதம், அம்மா நீ தனித்துவமானவள், ஆதிசக்தியானவள், வருவாய் நினைவில் வந்து என்னை ஆழ்வாய், வடிவாம்பிகையே சரணம் அம்மா, அருள்வாய் என்னையே, அனுதினமும் பணிந்தே அன்னை மீனாட்சி உமையவளே, கலபமும் சந்தனமும் கஸ்தூரி மஞ்சளும் குங்குமம் நறும் சாந்தும் பளபளவு எனவே பேரொளி வீசிடும் பொன்னாபரணமும் திகழ் மேனி இளநகை அரும்பும் எழில் வதனம் தன்னை என்னவென்று புகழ்வேன் அம்மா. அளவிட முடியாத ஆற்றலும் கருணை கொள் அன்னை மீனாட்சி தாயே, இன்பப் பொருள் நீ, இணையிலா புனை நீ, அன்பு கடல் நீ, அடியேன் உயிர் நீ, நன்பு தொகை நீ, உன் பற்றுடையோர்க்கு உளதோ ஒரு குறை, மரத்தின் கடலாய் விளங்குபவள் நீ, பிணையிருள் கெடுக்கும் பேரொளி ஞாயிறு நீ, செய்கையாய் ஊக்கமாய் சித்தமாய் அறிவாய், நின்றிடும் நித்தமும் எங்கள் உள்ளத்திலும் உணர்விலும் வாழ்விலும் உயிரோட்டமாய் விளங்குகின்ற தாய் நீ. தாயே துன்பங்கள் துடைப்பாய், வறுமைகளை தொலைப்பாய், வாழுவதற்கு வழி தெரியாமல் இயங்கும் மக்களை எல்லாம் நீ காப்பாய். ஆட்சி நிலை, அரசியல் நிலை, பொருளாதார நிலை, தொழில் நிலை, தொழில்நுட்பம், அறிவியல் சார்ந்த வாழ்வனைத்தும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளோடும் மனித நேயத்தோடும் மனசாட்சியோடும் ஆன்மீக உணர்வோடும் செழிக்க அம்மா, நீ அன்று புரிந்த அந்த ஆட்சியின் அற்புதத்தை இன்றைக்கு மனிதகுலம் உணரவும் உணர்ந்து மகிழவும் பெற்று வாழவும் அருள் செய்ய வேண்டும் அம்மா. ஆதரவற்றவர்கள், ஏழை எளியவர்கள், முதியவர்கள், குழந்தைகள், பெரியவர்கள், எங்கெங்கோ வாழ்க்கையின் வாழ்வு நிலையை தொலைத்து நிற்கும் பிள்ளைகள் இருக்க அத்துணை பேருக்கும் அருள் செய்ய வந்த அற்புதமே இதோ இங்கே அன்னையின் திருவருள் காட்சியை கோடி நிற்கும் தன் பிள்ளைகள் எல்லாம் கொண்டாடி மகிழ அன்னை மீனாட்சி தன்னுடைய அற்புத சிங்காசனத்தில் அமர்ந்திருக்க அவள்தான் இதோ இங்கே தடாதகை பிராட்டியாய் ஈசன் முன்னே மிக நாணத்தோடும் மகிழ்ச்சியோடும் பெண்மையின் நளினத்தோடும் இங்கே மணப்பெண்ணாக அமர்ந்திருக்கிறாள். அம்மாவின் அருள் உள்ளம் தன் பிள்ளைகள் முன்னே எந்த தாய்க்கு கிடைக்கும்? உலக முனிவர்கள் எல்லாம், மாபெரும் ஞானிகள் எல்லாம், கண்ணுக்கு புலப்படாத சித்தர்கள் எல்லாம் இதோ இங்கே கூடி வந்திருக்கிறார்கள். மனிதகுலம் இங்கே வேண்டி நிற்கிறது. அம்மா, உன் திருமணமாம் காட்சி என் வாழ்க்கையில் ஒரு திருமணத்தை உருவாக்கும் தானே, என் வாழ்க்கையிலும் எனக்கு ஒரு நல்ல மகப்பேற்றை தரும் தானே, என் குடும்பமும் நிமிர்ந்து வாழும் வாழ்வு கிடைக்கும் தானே என்று எவரவர்க்கு என்னென்ன நிலைகள் இல்லை என்ற ஏக்கமோ அத்தனை நிலைகளையும் அற்புதமாய் உருவாக்கி தருகின்ற தாய் இங்கே வந்திருக்கிறாள். அம்மாவினுடைய பேரருளை பெற்று மகிழ்ந்த வாழ்வை உணர்ந்து வாழ்வதற்கு தாய் தெய்வம் நிகழ்த்துகின்ற அற்புத நிகழ்வு இது. அன்பு மறந்த உலகத்திலே வம்பு பெருகும். கட்டுப்பாடுகள் இருந்தால் தட்டுப்பாடு வராது, தட்டுப்பாடு இருந்தால் கட்டுப்பாடு வராது. இங்கே தட்டுப்பாடுகள் இல்லாத ஒரு அன்புக்கும் அருளுக்கும் நல் உணர்வுகளுக்கும் கட்டுப்படுகின்ற ஒரு அற்புத வாழ்வை இதோ இங்கே நமக்கு அன்னையின் ஒரு திருமண நிகழ்வின் மூலம் காட்டுகிறார்கள். அம்மாவுக்கு மிக அருமையாக ஏலக்காய் மாலையை அணிவிக்கிறார்கள். மனக்கும் பொருள் யாவும் படைத்தவள், உண்டு உறங்கும் வாழ்வனைத்தையும் தந்தவள், அத்தனையும் தந்த தாய்க்கு நீ தந்த பொருளை, நீ தந்த வாழ்க்கையை, நீ தந்த சந்தோஷத்தை அம்மா நாங்கள் இங்கே உன் முன்னே ஒரு அலங்காரமாக, உன் முன்னே எங்களின் அன்பு பிரவாகமாக, உன் முன்னே எங்கள் மனத்தின் ஆசையாக ஒவ்வொன்றையாக சூடி 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 உன்னை அலங்கரித்து இந்த அற்புதமான நிகழ்வை நடத்தி பார்க்கிறோம் தாயே. எங்கள் அன்பு வலைக்குள் அகப்பட்டவள் நீ, எங்களின் பாச வலைக்குள் அகப்பட்ட பாசமிகுந்த தாய் நீ. தாய் மீனாட்சி இங்கே வந்திருக்கிறாள்.
அம்மாவினுடைய பேரருளையும் ஆசியையும் பெறுகின்ற இந்த அற்புத நேரத்தில் அம்மா உன் அருளுக்கும் ஆசைக்கும் ஏங்குகின்ற எங்கள் எல்லோர் முன்னும் காட்சி தருகின்ற நீதான். எங்கே திருமணத்திற்கான வேத கோஷங்கள் முழங்க தொடங்குகின்றன. மிக அருமையான சிவாச்சாரியார்களுடைய மனம் மகிழ்ந்து மனம் குளிர்ந்த வேதங்கள் இதோ இங்கே ஓதப்படுகின்றன. தாயே, ஈசனை என்று நீ கைலாயத்தில் கண்டாயோ, அன்று கண்ட பொழுதே உலகங்களெல்லாம் திக்விஜயம் செய்து வெற்றிகளைக் கண்டு நீ கைலாயம் வரை சென்று அங்கிருக்கும் உன்னுடைய வெற்றிக்கணியையும் பறித்து வர நீ புறப்பட்டாய். உலகத்தையே திக்விஜயங்களால் ஆண்டு ஜெயித்த நீ கைலாயத்தில் மட்டும் அங்கிருக்கக்கூடிய பூதகணங்களை தேவகணங்களை எல்லாம் வென்றவளாக கைலாய உச்சியில் ஈசன் தந்த காட்சியை கண்ட பொழுது உன்னுடைய மூன்று தடங்களில் ஒன்று மறைய, ஓ இவர்தான் என்னை ஆளுகின்ற பெருமானோ என்று அவள் உணர்ந்து மகிழ்ந்து அப்படியே திரும்பி விடுகிறாள். வந்த தந்தைக்கும் தாய் காஞ்சன மாலைக்கும் உடன் வந்த தோழியர் விவரத்தை சொல்ல, நமக்கென்று நம் மகளுக்கென்று கிடைத்த வரன் கைலாயத்தில் இருக்கிறார். ஈசனந்த சிவபெருமானே என் மனைவி, என் மகளின் கணவனாகி என் மகளை மனைவியாக்கிக் கொள்ள இருக்கிறார் என்ற மகிழ்ச்சி. ஒரு தெய்வீக திருமணம் என்று அங்கே நிகழ்கிறது. இங்கே ஆனால் இது தெய்வீகத்தின் திருமணம் மட்டுமல்ல, ஒவ்வொரு குடும்பங்களிலும் நிகழ வேண்டிய தெய்வீக உணர்வு. மனவாழ்க்கை என்ற பந்தம் ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இரண்டு உள்ளங்களை இணைப்பதன் மூலம் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்த ஒவ்வொரு உள்ளங்களையும் இணைக்கின்ற உறவுகளை இணைக்கின்ற மனித உறவுகளின் மனப்பாலம் இந்த திருமண வாழ்க்கை என்பது. அம்மாவினுடைய பூரண நல்லாசியை அவளின் பேரருளை பெறுகின்ற தி சென்னை சில்க்ஸ் ஆனுவல் டிஸ்கவுண்ட் சேல் ஏப்ரல் 1 முதல். தி சென்னை சில்க்ஸ். நவதீப விளக்கேற்றும் எண்ணெய். சர்வ தோஷங்கள் நீங்க, இறையருள் பெருக, விளக்கு ஏற்றுவீர். 9 வகை எண்ணெய் வகைகளுடன் தயாராகும் பூரண கும்பம் நவதீப விளக்கேற்றும் எண்ணெய். வியாபார விசாரணைகளுக்கு 9894106565. நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியவர்கள் என்றும் இறை பணியிலும் சமூக பணியிலும் தில்லை அகாடமி சேலம், தேவதாஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஸ்ரீமணவகாமினே யஸ்யாம் அரண்யம் விந்தே இந்தாவஸ்து புருஷாணாம் அஸ்ய பூர்வாங்கம் யாவஸ்தினாதம் போதினே சேந்தேரி.
ஆதிசக்தியாய் அன்னை மீனாட்சி மன நிகழ்விலே கலந்து கொள்ளுகின்ற அத்தனை ஆன்மாக்களுக்கும் இங்கே அவள் அருளை வாரி வழங்க அன்னை திருமண கோலத்தில் இங்கே அமர்ந்திருக்கிறாள். காற்றை அசைப்பது சக்தி, கனலை எரிப்பது சக்தி, நதியை நடத்துவது சக்தி, மண்ணில் விதைப்பது சக்தி, விண்ணை நிறைப்பது சக்தி, சுற்றிவிட்ட பம்பரம் போல் சுழல்கின்றது இந்த உலகம். மனிதகுலம் மேன்மைபட உலகமெல்லாம் அன்பு நெறி தழைக்க ஆன்மாக்கள் ஒன்றுபட்டு உயிரி பெற கண்ணீரும் கவலையும் கஷ்டங்களும் நீங்கிய கருத்துள்ள நல்வாழ்வு வாழ நான் அம்மா இருக்கிறேன். தடம் மாறாதே, நான் அம்மா இருக்கிறேன். தடுமாறாதே, நான் அம்மா இருக்கிறேன். கலங்கி நிற்காதே, நான் அம்மா இருக்கிறேன். கண்ணீர் விடாதே, நான் அம்மா இருக்கிறேன். ஐயப்படாதே, நான் அம்மா இருக்கிறேன். அச்சப்படாதே, நான் அம்மா இருக்கிறேன். கண்ணை திறந்துகொள், அம்மா இருக்கிறேன். கருத்தில் இருத்திக்கொள் என்று சொல்லுகின்ற அற்புதமான ஒரு வைபவம் அன்னையினுடைய இந்த திருமண நிகழ்வு. அவள் நடத்தி தருவது தாங்களாகவே விரும்பி ஈசனும் இறைவியுமாய் இந்த மண்ணுலகத்திலே மானுட பிறவி கொண்டு வந்தது போல மலையத்துவசனின் மகளாய் பிறந்தால் ஆதிபராசக்தி. எங்கே சுந்தரானந்தனாய் சித்தனை போல் வந்து சேர்ந்தான் ஈசன். இந்த இறைவனுடைய இணைவாக திருமண நிகழ்வு இதோ தெய்வீக திருமணத்தை காணுகின்ற காட்சி. இந்த திருமண நேரத்திலே ஒவ்வொரு மனமும் அம்மா எனக்கு இந்த வரத்தை கொடு, இந்த வழியை காட்டு, எனக்கு வாழ்க்கை கொடு, வாழ்க்கையில் என்ன நிலையை நகர்த்தி கொடு என்று கேட்கிற ஒவ்வொரு வரத்தையும் அம்மா இந்த திருமண நேரத்தில் மகிழ்ச்சியோடு நிறைவேற்றி தருவாளாம். கேட்டரையெல்லாம் கொடுக்கின்ற அற்புத நிகழ்வு. இதே நேரத்தில் ஈசன் என்ன செய்வார்? நம் விதைகளையெல்லாம் எடுப்பார். ஆக கொடுக்கின்ற பணியும் எடுக்கின்ற பணியும் இந்த அற்புதமான திருமண நிகழ்வு நேரத்திலே நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே இறைவி அன்னை ஆதி பராசக்தியாம் மீனாட்சியின் அருள் வடிவாக சிவாச்சாரியாருக்கும் சொக்கநாத பெருமானாம் சோமசுந்தர கடவுளின் சார்பாக விளங்குகின்ற சிவாச்சாரியாருக்கும் திருமண நான் கூட்டப்படுகிறது. இந்த திருமண நிகழ்வு மணமக்களின் வாழ்வை சீரோடும் சிறப்போடும் அமைக்கின்ற முறையில் எவையெல்லாம் நம்முடைய மனித திருமணங்களிலே நிகழ்வதற்குரிய சடங்குகளாக நாம் இன்று கொண்டாடுகிறோமோ இவை அனைத்தையும் தெய்வ திருமண நிகழ்வின் மூலம் பல ஆண்டுகளுக்கு பல நூறாண்டுகளுக்கு முன்னாகவே நிகழ்ந்தது என்பதை திருவிளையாடற் புராணம் நமக்கு உணர்த்துகிறது. மனித நிலையில் இருந்து அன்னை நடத்தி தருகின்ற இந்த திருமண நிகழ்வு, அன்னை நமக்கு துணை இருக்கிறாள் என்றால் எந்த வினையும் நெருங்காது. அந்த வினை நெருங்காத வாழ்க்கையின் செழுமையை அந்த அற்புதத்தை உணர்த்துகின்ற மிக அருமையான ஒரு காட்சி இந்த திருமண நிகழ்வு. சிவாச்சாரியார்கள் நின்று இந்த அற்புதமான வைபவத்தை விண்ணும் மண்ணும் தேவர்களும் முனிவர்களும் ஞானிகளும் மனிதகுலத்தின் எந்த பாகுபாடுகளும் நெருங்காத அற்புத நிகழ்வாக இதோ இந்த திருமணம் நிகழ்கிறது. இங்கே அந்த திருமண நிகழ்வுக்கான நிலையில் தாரை வார்க்கின்ற நிகழ்ச்சியாக இதோ அன்னையின் சார்பிலிருந்து சொக்கநாத பெருமானின் கரம் பிடித்து செய்கின்ற காரியமாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வைபவத்தை தொடர்ந்து டாக்டர் சி குகசீல ரூபன் அவர்கள் வர்ணிக்கிறார்கள். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஈற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பொதிகை தொலைக்காட்சி நேயர்களே, மதுரை மாநகரத்திலே பாண்டிய நாட்டின் பழம்பெரும் பதியிலே
அன்னை மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் நடைபெறக்கூடிய திருக்கல்யாண வைபவத்தினை நீங்கள் நேரலையாக இப்பொழுது கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இதோ திருமணத்திற்கான அனைத்து பூர்வாங்க ஏற்பாடுகளும் சிவாச்சாரியார்களால் செய்யப்பட்டு இதோ நம்முடைய மதுரை மக்கள் எல்லாம், ஏன் இந்த அகில உலகமெல்லாம் உள்ளவர்கள் எல்லாம் இந்த திருமணத்தை பார்த்து எம்பெருமானும் அம்பிகையினுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று காண கிடைக்காத ஒரு காட்சியினை இப்பொழுது நாம் கண்டுகொளித்துக் கொண்டிருக்கின்றோம். அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலிலே ஆடி வீதியில் அமைந்துள்ள திருப்புகழ் மண்டபத்திலே எம்பெருமானும் பிராட்டியும் திருமண கோலத்திலே வீற்றிருக்க பவளக்கரிவாய் பெருமாளும் முருகப்பெருமானும் வந்து அமர்ந்து இந்த திருக்காட்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றனர். இப்பொழுது சுந்தரருக்கும் அங்கேற்கன் அம்மைக்கும் பட்டு வஸ்திரம் சாத்தக்கூடிய நிகழ்வினை நாமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருமண காட்சியிலே திருக்கல்யாணத்திற்கு குலசேக பட்டர்வழி சிவாச்சாரியார் சுந்தரேஸ்வரர் வேடமணிந்திருக்கின்றார். உக்கிரபாண்டிய பட்டர்வழி சிவாச்சாரியார் மீனாட்சி வேடமணிந்து எம்பெருமானுக்கும் அம்பாளுக்கும் இங்கே வஸ்திரம் சாற்றக்கூடிய நிகழ்வு அற்புதமாய் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த மதுரையம் பதியிலே மலையத்துவச பாண்டியனுக்கும் காஞ்சன மாலைக்கும் மகளாக பிறந்த தடாதகை பிராட்டிக்கு இன்றைக்கு திருமண நிகழ்வு என்றால் மதுரையம் பதி மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள அனைத்து பெருமக்களும் இது எங்களுக்கு கிடைத்திருக்கிய பெரிய பேறு என்று இங்கே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு உள்ளே லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த காட்சியை இப்பொழுது அம்மனுக்கு அந்த பட்டு சாற்றும் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சிவாச்சாரியார்கள் அம்மனுக்கு பட்டினை சாத்தி இப்பொழுது இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதோ எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தருணம். இந்த அம்பாள் என்னவெல்லாம் வழங்குவார், இவளுடைய இந்த திருக்கல்யாண நிகழ்வை பார்க்கும் பொழுது அவள் நமக்கு என்னவெல்லாம் வழங்குகின்றாள் என்று சொல்லும் பொழுது அபிராமி பட்ட சொல்கின்றார், தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லன எல்லாம் தரும் கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்கிறார். இதோ அம்பாளுக்கும் எம்பிரானுக்கும் பச்சை பட்டு உடுத்தக்கூடிய அரிய காட்சியினை நாமெல்லாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். தெய்வத்திற்கு திருமணம் என்றால் நமக்கெல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சி. இந்த அருமையான வேளையிலே நமக்கு மட்டுமல்ல, இங்கே கூடியிருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா இடங்களிலிருந்தும் கண்டுகளித்துக் கொண்டிருக்கவர்களுக்கெல்லாம் அருளை வழங்கக்கூடிய காட்சி. இப்பொழுது சுந்தரேஸ்வரரும் அம்மனும் மாலை மாற்றிக்கொள்ளக்கூடிய வைபவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குலசேகர பட்டர் வழி சிவாச்சாரியார் சுந்தரேஸ்வரர் வேடமணிய உக்கிரபாண்டிய பட்டர் வழி சிவாச்சாரியார் மீனாட்சி வேடமணிந்து மீனாட்சி அம்மைக்கும் சுந்தரருக்கும் பதிலாக மாலை மாற்றிக்கொள்ளக்கூடிய வைபவம் இப்பொழுது நடக்கின்றது. ஒரு திருமணம் என்றால் எப்படி நடக்க வேண்டும், ஒரு திருமண வைபவத்தில் என்னென்ன மங்கள நிகழ்வுகள் நிகழ வேண்டும் என்பதையெல்லாம் காட்டக்கூடிய வகையிலே இங்கே சிவாச்சாரியார்கள் சுந்தரேஸ்வரராகவும் மீனாட்சி அன்னையாகவுமே மாறி அங்கே நிற்கக்கூடிய காட்சி, அம்பாளுக்கும் எம்பெருமானுக்கும் அருகே நிற்கக்கூடிய காட்சி நம்முடைய மனதை மகிழக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்றது. இதோ சிவாச்சாரியார் மங்கள நாணை கையிலே எடுத்து இங்கே அந்த குண்டத்திலே வைத்து இந்த எல்லோருக்கும் காண்பிக்கின்றார். இதோ அம்பாளுக்கு கூட்ட வேண்டிய அந்த மங்கள நான், இதோ எல்லோரும் இதுதான் அரிய தருணம், இதுதான் அருமையான நிகழ்வு, இதோ காண கண்கோடி வேண்டும். இந்த அம்பாள் இப்பொழுது மலையத்துவச பாண்டியனின் மகள் தடாதகை பிராட்டி திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நிகழ்வு, சோமசுந்தரனை திருமணம் செய்யக்கூடிய நிகழ்வை நாமெல்லாம் பார்க்கின்றோம். சிவாச்சாரியார்கள் நம்முடைய கண்களுக்கு அந்த மங்கள நாணை காண்பித்து அம்பாள் இதோ இங்கே மங்கள நான் கூட்ட இருக்கின்றார் என்ற ஒரு அருமையான ஒரு நிகழ்வு, காணுதற்கு அரிய இந்த நிகழ்வை இப்பொழுது நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். திருக்கல்யாண வைபோகம் என்றால் மதுரை மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற மூவகையிலே சிறப்பு பெற்ற இந்த தலத்திலே இப்போது அம்பாளுக்கு திருமங்கல நான் கூட்டும் முக்கிய நிகழ்வு இதோ நடந்தேறி கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வை நம்மோடு இணைந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வர்ணனை செய்து கொண்டிருக்கக்கூடிய மீனா குமாரி பேராசிரி அவர்கள் இப்பொழுது நிகழ்வை தொடர்கின்றார்கள்.
உண்மை என்று உணர்ந்த நெஞ்சில் ஓடி வந்து நிற்பவள், நன்மை செய்பவர்களுக்கு ஞான தீபமானவள், மென்மையான பண்பினோடு மேவும் அன்பு காவியம் அந்த தாய், பல்லுயிர்கொள்ளு ஊறி நிற்கும் பாசம் என்னும் தேசம் அவள், அல்லலுற்று அழைப்பவர்களுக்கு ஐயம் நீக்கி வாழ்வு தருபவள், வல்லன்மைக்கு ஓர் எல்லை என்று விளங்குகின்ற மாண்புடைய தாய் மீனாட்சி, சோதனைகள் நூறு கோடி சூழ வந்த போதிலும் நீதி உண்மை தன்னில் ஒன்றி நிற்கும் தென்மையை ஜோதி எனும் தோற்றத்தால் அன்பு கசிந்த தன் பார்வையால் அருள் நிறைவோடு அள்ளி வழங்குகின்ற தாய் மீனாட்சிக்கு இதோ இன்றைக்கு திருக்கல்யாணம். அட்டாச்சாரியார்களினுடைய அருமையான பணியாக இதோ தாயின் திருக்கழுத்திலே சொக்கநாத பெருமானின் அன்பு மனம் அணிவித்த மாங்கல்யமும் இதோ நிறைவேறியிருக்கிறது. இந்த நாளிலே ஒவ்வொரு மங்கள பெண்ணும் தன்னுடைய மங்கள நானை மாற்றிக்கொள்வாள். மனவாழ்வுக்கு நாடி நிற்கும் ஒவ்வொரு பெண்ணும் அம்மா உன்னுடைய திருக்கல்யாணத்தை போல என் வாழ்விலும் ஒரு திருமணம் நிகழ வேண்டும், எனக்கும் ஒரு மங்கள வாழ்வை கொடு என்று வேண்டி நிற்பார்கள். பிள்ளைகள் எல்லாம் கூடி இருக்கின்ற இந்த தேவதேவர்களும் முனிவர்களும் ஞானிகளும் சித்தர்களும் கூடி வந்திருப்பதோடு பேதமற்ற நிலையிலே மனித கூட்டம் யாவும் இங்கே கூடியிருந்து அன்னை மீனாட்சியின் அற்புத திருமண நிகழ்வை கண்டு அந்த வைபவத்தை கண்ணார கண்டு மகிழ்கின்ற வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். அன்னை மீனாட்சிக்கு பட்டுடுத்தி பொன் அலங்காரங்கள் யாவும் செய்து அவளின் திருமண வைபவத்தை தந்தை மலையத்துவசனும் தாய் காஞ்சனமாலையும் நிகழ்த்தி வைத்ததை போல இதோ இங்கே அருமையான ஒரு நிகழ்வை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாயின் பேரருள் கருணை வினைகளையும் வேதனைகளையும் அகற்றும், வாழ்வின் தலைமையையும் தன்மையையும் வளர்க்கும், நீதியையும் நெறிமுறையையும் காக்கும் அன்னையினுடைய அருளாட்சி, செங்கோல் நிறைந்த செம்மையாட்சி, இந்த மனித குலத்தின் பெண்மையை விழிக்க செய்த ஆட்சி, பேரருள் கருணையை வளர்க்க வந்த ஆட்சி, அந்த மீனாட்சி தாயினுடைய அற்புத நிகழ்வை காணுகின்ற பொழுது பொங்குது செல்வம் கல்வி பொருவிலா வாய்மை தூய்மை இங்கு எமக்கு அருளவல்ல இணையிலா எம்பிராட்டி பங்கைய தடம் சூழ் பவளமால் வரையில் நீங்கா அங்கையற்கண்ணே அம்மை அடிகமலங்கள் போற்றி என்று போற்றி போற்றி பாடச் சொல்லுகின்றது நம்மை தெய்வ திருவருள் நினைவோடு கற்பூர ஆராதனை காட்டி நாடி வந்த மக்களுக்கெல்லாம் அந்த ஜோதி அருளை காட்டி அம்மா தன்பால் ஈர்த்து கொள்ளுகின்ற அழகு காட்சியை நாம் இங்கே கண்டு கொண்டிருக்கின்றோம். பொதிகை தொலைக்காட்சியினுடைய அருள் செய்தியின் பரிமாற்றலாக தெய்வ ஒரு நிகழ்வினை இதோ இங்கே புண்ணிய பதியாம் மதுரையும் பதியில் தேவர்களும் ஞானிகளும் யோகிகளும் தேடி வந்து தவமிருந்து ஞானம் பெற்று யோக நிலை சித்திக்க பெற்று இந்திரன் முதலானவர்களும் தங்கள் பாவவினைகள் தீர்க்க பெற்ற இந்த புண்ணிய தலம் தேவதேவர்களுக்கே இருப்பிடமாய் புகலிடமாய் பாவம் தீர்க்கும் இடமாக இருந்ததென்றால் மனித குலம் சொல்ல வேண்டுமா? அன்னை பச்சை நிறம் கொண்ட அழகிய மேனியல், அவளின் இந்த அற்புத நிறம் பிற எந்த இடத்திலும் காண முடியாதது. பச்சை பசுங்கிழியை தன் கரங்களில் ஏந்தி நிற்கிறாள். அது வேதங்களின் வடிவானது. சொல்லியதை சொல்லும் கிளிப்பிள்ளை என்பார்களே, அதை போல உபதேசிக்கப்பட்ட குரு உபதேசத்தை சொல்லி சொல்லி ஒரு ஆன்மா தன்னை எப்படி கரையேற்றிக் கொள்ள முடியும் என்பதற்கு அற்புதமான வடிவம் அன்னையின் அருட்பார்வையிலே பச்சை நிறத்தாளின் ஒன்று முதல் சென்னை செல்ஸ். அழகு வந்தாச்சே மதுரை.
இப்பொழுது ஸ்ரீ தங்கம் ஜுவல்லரி. குழந்தைகளின் விளையாட்டு வெறும் விளையாட்டல்ல. ஆகவே ஆன்கிடைன் பிளே எக்யூப்மெண்ட் நிறுவனம் தரமான விளையாட்டு பொருட்களை மிக கவனமாக தயாரித்து நம் குழந்தைகளின் பாதுகாப்பான விளையாட்டை உறுதி செய்கிறது. சின்னஞ்சிறு குழந்தைகள் விளையாடும் இன்டோர் பிளே எக்யூப்மெண்டை காரியம் இல்லாத பிளாஸ்டிக் விளையாட்டு பொருட்களை இறக்குமதி செய்து மழலையர் பள்ளி மற்றும் சிறார் பள்ளி குழந்தைகளின் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகிறது. அறிவியலை எளிய முறையில் புரிய வைக்கும் அறிவியல் பூங்காக்களை நமது ஆன்கிடைன் நிறுவனம் பல்வேறு பள்ளிகளுக்கும் அமைத்து கொடுத்திருக்கிறது. அறிவியல் ஆசான் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் ஆன்கிடைனின் அறிவியல் பூங்காவை திறந்து வைத்து பாராட்டியுள்ளார் என்பதை பகிர்ந்து கொள்ள பெருமைப்படுகிறோம். நமது ஆன்கிடைன் நிறுவனம் தயாரித்துள்ள போர்ட்டபிள் டீச்சிங் எய்ட்ஸை ஆசிரியர்கள் வகுப்பறைக்குள்ளேயே அறிவியல் கோட்பாடுகளை செய்து காட்ட வசதியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு அளவாய் என்று சொன்னாலே அழியாத விலைகளையெல்லாம் அழித்துவிடும் இந்த மதுரை என்பது. கன்னி நாடாக, முக்தியின் தேசமாக, முதல் மூவருக்குமான அருளை வழங்குகின்ற தாயின் வீடாக, உயிர்குலத்தின் சரணாலயமாக, மானுடத்தின் சங்கம பூமியாக விளங்குகின்ற இந்த மதுரை கேட்டவர்க்கின் காதுகளிலே ஆலவா என்று கேட்டாலே, அன்னை மீனாட்சி என்று சொன்னாலே, ஒவ்வொரு உள்ளத்திற்குள்ளும் வினைகளின் வேதனைகள் நீங்கி அருளை பெருக்குமாம் அந்த பெயர். அங்கையர் கண்ணே என்று ஒரே ஒரு முறை சொன்னாலும் துயர்கடும் பகை மாளும் தொலைவில்லாத செல்வம் உண்டாகும், சொர்க்கமும் எளிதாகும் என்று திருவிளையாடற் புராணம் கூறுகின்றது. 13 ஏக்கர் அளவு பரப்புள்ள இந்த மாபெரும் ஆலயம், 1 ஏக்கர் பரப்பளவிலே அமைந்த பொற்றாமரை குளம் என்னும் தீர்த்தம், சங்க பலகையிலே வைத்து தங்களின் தமிழ் ஆர்வத்தை காட்டிய அத்தனை புலவர்களின் ஆற்றலையும் அளந்து சொன்ன பொற்றாமரை குளம், வள்ளுவரின் திருக்குறளை சங்கப்பலகை ஏந்தி நின்று ஊஞ்சலாக ஆடிக்காட்டிய அற்புதம் நிகழ்ந்த இடம் இது. ஒவ்வொரு நாளும் தெய்வீகத்தினுடைய நிகழ்வு இந்த பூமியை வளப்படுத்தி வலிமைப்படுத்தி இந்த மதுரை என்பதையை மட்டுமல்லாமல் மதுரையை சூழ்ந்த ஆயிரக்கணக்கான கிராம மக்களின் உயிரையும் வாழ்வையும் ஒற்றுமையையும் உழைப்பையும் உயர்வையும் வலியுறுத்தி வலிமை சேர்க்கும் பூமியாக ஒரு தாமரை மலரின் வடிவிலே இந்த மதுரை என்பது அமைந்திருக்கிறது. அன்னையின் ஆலயம் ஒரு தாமரையின் தொகுட்டு என்றால் மாசி வீதி, சித்திரை வீதி, ஆவணி வீதி, மூல வீதி என்று இப்படி மாதங்களின் விழாக்களை மகிமைப்படுத்துகின்ற மாதங்களின் வீதியெல்லாம் தாமரையின் இதழ்களாக அமைந்த அற்புத பூமி இது. பிற எந்த நகரங்களுக்கும் கிடைக்காத பெருமை உள்ளது. சக்தி பீடங்களிலே முதன்மைப்படுத்தி பேசப்படுவன 3, அவற்றில் முதன்மையானதாக மீனாட்சி அம்மையின் இந்த ஆலயம், இந்த திருத்தலம் பேசப்படுகிறது. ஈசரே வந்து மனமகிழ்வோடு 63 திருவிளையாடல்களை நடத்திய பெருமைக்குரியது இந்த பூமி மட்டும்தான். ஈசனும் இறைவியும் தங்களின் மகிழ்வையெல்லாம் தங்களின் மகிமையை எல்லாம் மானுடத்திற்கு உணர்த்த என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனை வழிகளிலும் தொழிலாக, உணர்வாக, மங்களமாக,
மனவாழ்வாக மனித குலத்தின் ஒற்றுமையாக உறவுகளின் நெருக்கமாக உணர்வுகளின் வலிமையாக அத்தனையையும் உருவாக்கி காட்டி காட்டி மனித குலத்தை ஆன்மீக உணர்வென்னும் பக்தி நெறியோடு பண்பட்ட ஒரு வாழ்வுக்கு வழிநடத்தி சென்ற பூமி இந்த பூமி. இல்லறத்தின் மேன்மையை எடுத்து சொல்லுகின்ற பூமி, மனித வாழ்வின் ஒற்றுமையை மேன்மைப்படுத்தும் பூமி, மத சாதி நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கான வாழ்வு முறையை கற்றுத்தரும் பூமி. மங்கள மிகுந்த ஒரு திருமண நிகழ்ச்சி உறவுகளையும் உணர்வுகளையும் வாழ்வையும் உயர்வு படுத்த வந்தது என்பதை காட்டு வண்ணம் ஓ இந்த அடுக்க தீபாராதனை ஆயிரம் ஆயிரம் எண்ணங்களை கொண்ட கோடி கோடி உறவுகளை கொண்ட எண்ணிலடங்காத பிறவிகளை கொண்ட ஆன்மாக்களை ஒளி உலகத்திற்கு வழிநடத்துகிறது என்பதை காட்டும் வண்ணம் இதோ இங்கே அன்னைக்கும் ஈசனுக்கும் தீப ஜோதி ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வருணிக்கிறார் குகசீலன் ரூபன் அவர்கள். மதுரை மாநகர் பெருமக்கள் எல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்னை மீனாட்சிக்கும் சொக்கநாத பெருமானுக்கும் அருமையாக ஒரு திருமணம் நடைபெறி இருக்கின்றது. இதோ தீப ஆராதனை, அம்பாளும் எம்பெருமானும் அதனை ஆனந்தத்தோடு ஏற்றுக்கொள்கின்றார்கள். இந்த எம்பெருமான் இவனை, இந்த சிவபெருமானை, இவனுடைய பாத கமலங்களை வணங்க வேண்டும், பாத கமலங்களை போற்ற வேண்டும், இவன் தாள்களை வணங்க வேண்டும் என்று மதுரை மாநகரத்திலே அமைச்சராக விட்டிருந்து அருள்பாலித்த மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்திலே நமச்சி வாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமமாகி நின்றெண்ணிப்பான் தாழ்வாழ்க என்கின்றார். இதோ திருமண காட்சியை முடித்து மகிழ்வோடு இருக்கக்கூடிய அம்மைக்கும் அப்பனுக்கும் அழகான தீபாராதனை நடைபெறக்கூடிய அற்புதமான தருணம் இது. இந்த எம்பெருமானை வணங்கினால் எல்லா வளங்களையும் நமக்கு தருவான் என்பதை அனைத்து அருளாளர்களும் நமக்கு பாடல்கள் வாயிலாக பயின்றிருக்கின்றார்கள். இதோ எம்பெருமானை காண்பதற்காக மதுரை மாநகர மக்கள் எல்லாம் வெள்ளம்போல் திரண்டிருக்கக்கூடிய காட்சிக்கு நடுவே ஆடி வீதியிலே திருப்புகழ் மண்டபத்திலே எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் அழகான திருமண வைபவம் நடந்தேறியுள்ளது. இதோ தீப ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த தீப ஆராதனை நாமெல்லாம் இறைவனுடைய அருளை பூரணமாக பெற வேண்டும் என்பதற்காக நமக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் உய்ய வேண்டும் என்பதற்காக அருமையானது ஒரு திருக்கல்யாண நிகழ்வை இப்பொழுது நாம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லா பிறவியிலேயும் மனிதனுக்கு எந்தவித திருப்தியும் இல்லை என்பதால் எம்பெருமானை அவனுடைய பாத கமலங்களை அடியை சேருவதே வாழ்க்கையிலே நமக்கு திருப்தி என்ற சிந்தனையை மாணிக்கவாசக பெருமான் உள்ளாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்மிருகமாய் பறவையாய் பாம்பாய் மனிதராய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் என்கின்றார். இதோ அம்பாளுக்கும் எம்பிரானுக்கும் தீப ஆராதனை. இது ஒரு காண்பற்கரிய காட்சியாகும். எல்லா இடங்களிலும் இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அருளாளர்களுக்கெல்லாம் இது ஒரு தெய்வீக காட்சியாக இருக்கின்றது. அம்பாளும் எம்பெருமானும் புத்தம்புது பட்டாடை உடுத்தி மலர் மாலைகள் அலங்கரிக்க சிவாச்சாரியார்கள் புத்தாடை உணிந்து இந்த தீப ஆராதனை நிகழ்வு திருமணத்திற்கு ஒரு முத்தாய்ப்பாக அமைகின்றது. இந்த அங்கியர்கண் அம்மையை எல்லா இடங்களிலும் எல்லா தலங்களிலும் சிறப்பாக வீற்றிருந்து ஆட்சி புரிந்து கொண்டு வேண்டுவோர்க்கு வேண்டுவன அருள்கின்றான். காமதேனு வாகனத்திலே உலா வருவது என்ன தத்துவம் என்றால் காமதேனு எப்படி வேண்டுவோர்க்கு வேண்டுவதை எல்லாம் வழங்குமோ. அழகழகாய் அவளைகள் ஆச்சரியமூட்டும் விளையில்
The Chennai Silks in annual discount sale. April 1 Mudal. The Chennai Silks. பசுமை புரட்சிக்கு உத்திடுகிறோம். கிசான் கிரெடிட் கார்டுகள், விவசாயத்திற்கு நகை கடன், பயிர் கடன், பயிர் காப்பீடு, விவசாய உபகரண கடன். உங்கள் இந்தியன் வங்கி. இந்தியன் வங்கியின் ஸ்மார்ட் கிட்ஸ் சந்தி வங்கி கணக்கு உங்கள் குழந்தை வரும் எதிர்காலம் செழுமையாக வளர்ந்து வழங்க வழிகாட்டுகிறது. இந்தியன் பேங்க் ஸ்மார்ட் கிட்ஸ், ஏடிஎம், டெபிட் கார்டு, காசோலை புத்தகம், இன்டர்நெட் வங்கி சேவை, பண பரிமாற்றம். உங்கள் மொபைல் போன் மூலம் உடனடியாக பண பரிமாற்றம் செய்யலாம். வங்கிகளுக்கு இடையேயான மொபைல் பண மாற்ற சேவை உங்கள் இந்தியன் வங்கி. மதுரை மாநகரில் சித்திரை பெருந்தேவிழாவையொட்டி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் அம்பாளுக்கும் எம்பெருமானுக்கும் நடைபெற்ற திருமண நிகழ்வை பொதிகை தொலைக்காட்சியின் வாயிலாக நேரலையில் கண்டுகொண்டிருக்கக்கூடிய பக்தகோடி பெருமக்களே, இந்த திருத்தலத்திலே வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமான் எல்லா வகையான வளங்களையும் நமக்கு வழங்க வேண்டும் என்று இறைவன் திருமணம் செய்து கொண்டால் நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி தானே. ஆண்டுதோறும் இந்த திருமணம் அற்புதமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவர் என்பதை மாணிக்க வாசக பெருமான் திருவம்பாயிலே கூறுகின்றார். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியாக இந்த எம்பெருமான் விளங்குகின்றார் என்பதை கூறுகின்றார். தீபாராதனை நடைபெறுகின்றது அம்பாளுக்கும் எம்பெருமானுக்கும். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்களல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு மிங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்ன என்ன ஈதோ எந்தேழி பரிசேலோர் எம்பாவா என்கின்றார் மாணிக்க வாசக பெருமான். அம்பாள் மீனாட்சி அன்னை அங்கேற்கண் அம்மை இந்த தலத்திலே வீற்றிருந்து மலையத்துவச பாண்டியனின் மகளாக இருந்து இங்கே தடாதகை பிராட்டியாக இருந்து திருமணத்தை செய்து அவள் கன்னியாக இருந்து ஆட்சி செய்ததால் இதனை கன்னி நாடு என்கின்றார்கள். அத்தகைய சிறப்பு பெற்ற இந்த மதுரை என்பதையிலே சொக்கநாத பெருமானுக்கும் அம்பாளுக்கும் திருமணம் நிறைவு பெற்று பக்தகோடி பெருமக்கள் எல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்திலே கலைந்து செல்லக்கூடிய அற்புத காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். இதோ வர்ணனையை நம்முடைய பேராசிரியை முனைவர் மீனா குமாரி அவர்கள் தொடர்கின்றார்கள். அன்னையின் அற்புத திருமணத்தை கண்டு களிக்கின்ற வாய்ப்பை இந்நாளில் நாம் பெற்றிருக்கிறோம். பொதிகை தொலைக்காட்சியின் அற்புதமான இந்த நிகழ்வின் வெளிப்பாடு உன்னதமான தெய்வீகத்தினுடைய அரிய காட்சியை அரிய நிகழ்வை உலக மக்கள் எல்லாம் கண்டு களிக்கின்ற வாய்ப்பு. உயிர் ஓவியமே கற்பனை கடந்த கற்பகமே அறவளர்க்கும் அம்மையே அகிலாண்ட நாயகி ஆலான சுந்தரி அறந்தவ நாயகி ஆதியின் பாதியே ஊழ்வினை தீர்ப்பவளே ஒப்பிலா அமுதமே கற்றார்க்கும் இனியவர்க்கும் கல்லார்க்கும் எளியவளாய் காலத்தை வென்று நிற்கும் கற்பகமே என்று உருகி உருகி பாடுக அடியார்களின் பாடலுக்கு பொருளாக விளங்கிய அன்னையை நெக்கு நெக்கு உருகி நினைபவர் சிந்தையுள் புக்க நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் இதோ இப்பொழுது ஈசனும் இறைவியுமாய் அமர்ந்திருக்கும் அற்புத காட்சி கோலம் ஆணும் பெண்ணுமாய் நன்மையும் வளர்ச்சியுமாய் ஆக்கமும் சிந்தனையுமாய் ஊக்கமும் எழுச்சியுமாய் மனிதகுலம் மேன்மையுடன் வாழ
இதோ தெய்வீகம் தந்த அரிய காட்சி இது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்க வைப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதனின் நாமம் நமச்சிவாயவே. அந்த நமச்சிவாய எனும் மந்திரத்தின் உட்பொருளை உணர்த்தி உருகி உருகி நின்று மனம் ஆன்மீக உணர்வோடு மேன்மைப்படும் பொழுது மனிதனின் மேன்மைப்பட அவன் வாழும் மண்ணும் மேன்மைப்பட தொழிலும் வாழ்வும் மனித உள்ளமும் உணர்வும் தர்மங்களும் சிறந்து உலகமெல்லாம் அன்புமயமாகி விளங்கும் அற்புத நிகழ்வுக்கு ஒரு அடையாளம்தான் சீனிவாச பெருமானுக்கு 3 நாள் திருமணம், தித்திய திருமணம், முருகப்பெருமானுக்கு 3 நாள் திருமணம், அன்னை ஆதிசக்தியாம் லலிதா திரிபுர சுந்தரி என்னும் மீனாட்சி அன்னைக்கு இன்றைக்கு இந்த திருக்கல்யாணம் என்பது உலகம் முழுவதையும் அன்புமயத்திலே ஆழச் செய்கின்ற அற்புத திருமணம். இப்படிப்பட்ட ஒரு திருமணத்தை நாம் வேறு எங்காவது காணுகின்ற வாய்ப்பு இருக்கிறதா? குகர் சீல ரூபன் சொல்லுங்கள் பார்ப்போம். பேராசிரியை மீனா குமாரி அவர்கள் கூறியதை போன்று ஸ்ரீவாசனுக்கு நாள்தோறும் திருமணம், முருகப்பெருமானுக்கு 3 நாட்கள் திருமணம், ஆனால் ஆண்டுதோறும் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு நாள் மட்டுமே திருமணம் நடக்கக்கூடிய எம்பிரானுக்கும் பிராட்டிக்கும் திருமணம் நிறைவு பெற்றது. இப்பொழுது பக்தகோடி பெருமக்கள் எல்லாம் 100,000 பேருக்கு இங்கே மதுரை மாநகரிலே உணவு தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. திருக்கல்யாண உணவை உண்டு செல்ல இருக்கின்றார்கள். இதன் பின்னர் எம்பெருமான் சொக்க தாண்டவம் என்று சொல்லக்கூடிய தாண்டவத்தை ஆடுகின்றது மரபு என்று பரஞ்சோதி முனிவர் சொல்கின்றார். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க எம்மை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று எம்பெருமானை பாராட்டி எம்பெருமானை வாழ்த்தி எம்பெருமானை வணங்கி நாம் எல்லா வளங்களும் பெறுவோமாக என்று சொல்லி இந்த இனிய வேளையிலே இந்த நேரலையை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். தி சென்னை சில்க்ஸ் ஆனுவல் டிஸ்கவுண்ட் சேல் ஏப்ரல் 1 முதல். தி சென்னை சில்க்ஸ். முனைவர் விபிஎம் சங்கர் தலைமையில் முனைவர் பழனி செல்வி சங்கர் வழிகாட்டுதலில் விபி முத்தையா பிள்ளை மீனாட்சி அம்மாள் மகளிர் கல்வி குழுமம் கிருஷ்ணன் கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர், விபிஎம்எம் ஐடி பார்க், விபிஎம்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், விபிஎம்எம் பொறியியல் கல்லூரி, விபிஎம்எம் கல்வியியல் கல்லூரி, விபிஎம்எம் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, விபிஎம்எம் செவிலியர் கல்லூரி, விபிஎம்எம் ஆர்கிடெக்சர் கல்லூரி, விபிஎம்எம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி, விபிஎம்எம் ஏரோ கிட்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல், இவற்றுக்கெல்லாம் சிகரமாக விபிஎம்எம் மெடிக்கல் பவுண்டேஷன். எல்லாம் நிறைந்தது மகளிர் கல்விக்கான சிறந்தது விபிஎம்எம் மகளிர் கல்வி குழுமம் கிருஷ்ணன் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர். தொலைபேசியில் 0456328911, 0456328911. வாருங்கள் பெண்களை, ஜெயித்து காட்டுவோம். பசுமை புரட்சிக்கு முத்திடுகிறோம். கிசான் கிரெடிட் கார்டுகள், விவசாயத்திற்கு நகை கடன், பயிர்கடன், பயிர் காப்பீடு, விவசாய உபகரண கடன். உங்கள் இந்தியன் வங்கி. இந்தியன் வங்கியின் ஸ்மார்ட் கிட்ஸ் சந்திப்பு வங்கி கணக்கு உங்கள் குழந்தை வெறும் எதிர்காலம் செழுமையாக வளர்ந்து வழங்க வழிகாட்டுகிறது. இந்தியன் பேங்க் ஸ்மார்ட் கிட்ஸ், ஏடிஎம், டெபிட் கார்டு, காசோலை புத்தகம், இன்டர்நெட் வங்கி சேவை, பண பரிமாற்றம். உங்கள் மொபைல் போன் மூலம் உடனடியாக பண பரிமாற்றம் செய்யலாம். வங்கிகளுக்கு இடையேயான மொபைல் பணமாற்ற சேவை. உங்கள் இந்தியன் வங்கி. தி சென்னை சில்க்ஸ் மற்றும் ஸ்ரீ தங்கம் ஜுவல்லரி வழங்கிய மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் நேரடி ஒளிபரப்பு.
இந்நேரடி ஒளிபரப்பை வழங்கியவர்கள் தி சென்னை சில்க்ஸ் மற்றும் ஸ்ரீ தங்கம் ஜுவல்லரி இணைந்து வழங்கியவர்கள் விபிஎம்எம் மகளிர் கல்விக் குழுமம் இறைப்பணியில் என்றென்றும் விபிஎம் மக்கள் சேவையில் இந்தியன் பேங்க் இறைப்பணியில் என்றென்றும் கேபிஎன் டிராவல்ஸ் இந்தியா லிமிடெட் சேலம் கேபிஎன் ஸ்பீட் பார்சல் சர்வீஸ் கான்டாக்ட் நம்பர் 0427222222 மற்றும் இறைப்பணியில் என்றென்றும் ஏஏசினை எஸ்யுஎஸ் மாவு பூர்ண கும்பம் நவதீபம் விளக்கேற்றும் எண்ணெய் நல்லி சின்னசாமி செட்டி என்றும் இறைப்பணியில் ஆன்கிடைன் பிளே சிஸ்டம் அண்ட் சயின்ஸ் பார் இந்தியாஸ் இண்டெக்ஸ் தி வேர்ல்ட் ட்ராக்ஸ்